இப்போ நம்ம பேச போகிறது வந்து சன்ஸ்கிரீன் பற்றி. சன்ஸ்கிரீன் ஐ திங்க் ஒரு 10-20 வருஷம் முன்னாடி பேசியிருந்தா யாருக்குமே ரொம்ப தெரிஞ்சிருக்காது. பட் இப்போ சோஷியல் மீடியாலாம் நிறைய சேஞ்ச் ஆகி நிறைய அவேர்னஸ் வந்ததுனால எல்லாருமே வந்து இப்போ என்கிட்ட கன்சல்டேஷன் வரவங்களோ சும்மா என்கிட்ட பேசுகிறவங்களோ என்ன சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ சன்ஸ்கிரீனுங்கிறது நிறைய டைப் இருக்குது சன்ஸ்கிரீனில். ஃபிசிக்கல் சன்ஸ்கிரீன் அப்படின்னு ஒன்று இருக்குது, அதுக்கு இன்ஆர்கானிக் அப்படின்னு சொல்லுவோம். கெமிக்கல் சன்ஸ்கிரீன்ஸ் இருக்குது, அதை ஆர்கானிக் சன்ஸ்கிரீன் சொல்லுவோம். நேம் கொஞ்சம் ஆப்போசிட்டாக தான் இருக்கும், பட் டெர்மினாலஜி படி அதுதான் கரெக்ட். ஸோ ஃபிசிக்கல் சன்ஸ்கிரீனுங்கிறது இட் இஸ் மேட் ஃப்ரம் ஜிங்க், டைட்டேனியம், அயர்ன் அந்த மாதிரி மினரல்ஸ்லேருந்து பண்ணுறது. கெமிக்கல் சன்ஸ்கிரீன்ஸ் வந்து தே ஆர் கெமிக்கல் பேஸ்ட் ஃபில்டர்ஸ். ஸோ பேசிக்லி சன்ஸ்கிரீன் என்ன பண்ணும், உங்கள் ஸ்கின்ல விழுற சன்ரேஸ் யூவிஏ, யூவிபி, யூவிசி, இன்ஃப்ராரெட், அல்ட்ராவயலட், ஆல் தீஸ் ரேஸ் வந்து அதை ஸ்கேட்டர் பண்ணி விட்டுரும், இல்லைனா ஸ்கின்குள்ளே அப்சார்ப் பண்ண விடாமல் பார்த்துக்கும். இல்லைனா ஸ்கின்ல படும்போது உங்கள் ஸ்கின் மேலே சன்ஸ்கிரீன் இருக்குன்னா அதோட காம்போசிஷன் ஆல்டர் ஆகி அந்த யூவிஏவோ யூவிபியோ உங்கள் ஸ்கின்னை அஃபெக்ட் பண்ணாமல் பார்த்துக்கும். ஸோ சன்ஸ்கிரீன் எல்லாருமே போடணுமா? எஸ், எசென்ஷியலி எல்லாருமே சன்ஸ்கிரீன் போடுறது வந்து ரொம்ப நல்லது. எதுக்குன்னா, இப்போ நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க சன்ஸ்கிரீன் போட்டால் நம்ம டேன் ஆகாமல் இருப்போன்னு. அது ஆக்சுவலி ரொம்ப கஷ்டம். நம்ம இந்தியாவில், அதுவும் சவுத் இந்தியாவில் ஒரு நல்ல சூடான ஒரு இடத்துல இருக்கும்போது டேனிங் வந்து ரொம்ப நேச்சுரலான ரெஸ்பான்ஸ் நம்மளுக்கு. டேனிங் ஆக்சுவலி உங்கள் பாடி ஏன் டேனிங் ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னா உங்கள் ஸ்கின்னை ப்ரொடெக்ட் பண்ண ட்ரை பண்ணி தான் டேனிங் ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ டேனிங்கை வந்து கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணுறது கஷ்டம். பட் நீங்கள் நல்ல சன்ஸ்கிரீன் கரெக்டான அமௌண்ட்டில் ரெகுலராக நீங்கள் போட்டிங்கன்னா டேனிங்கை மினிமைஸ் பண்ணிக்கலாம். அண்ட் மெயினாக என்ன ஆகும், இந்த யூவிஏ யூவிபி ரேஸ் வந்து நம்ம ஸ்கின்னோட டிஎன்ஏவையே டேமேஜ் பண்ணிடும். இந்த டிஎன்ஏ டேமேஜ் பண்ணும்போது என்ன ஆகும், நம்மளுக்கு ரொம்ப ரேராக ஸ்கின் கேன்சர்ஸ் வரத்துக்கு கூட சான்ஸ் இருக்குது. ஆர் ஸ்கின் ஏஜிங், இந்த சுருக்கம் விழுறது, வால்யூம் லாஸ் ஆகிறது, இது எல்லாமே வந்து அதிகமாக நடக்கும் சன்ஸ்கிரீன் போடாமல் இருக்கும்போது. ப்ளஸ் நம்ம ஏதான ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம் ஸ்கின்ல அப்படின்னா சன்ஸ்கிரீன் இல்லைன்னா அதோட ஃபுல் பெனிஃபிட் நம்ம பார்க்க மாட்டோம். சப்போஸ் நம்ம எதாவது நைட் க்ரீம் யூஸ் பண்ணுறோம், அந்த நைட் க்ரீம் வந்து நம்ம ஸ்கின்னை கொஞ்சம் ட்ரை ஆகுதுன்னா சன்ஸ்கிரீன் போடாமல் போனோம்னா அந்த டைமில் ரொம்பவே வந்து டேமேஜ் அதிகமாகும். ஸோ சன்ஸ்கிரீனுங்கிறது இட்ஸ் அ மெக்கானிசம் டு மினிமைஸ் சன் டேமேஜை மினிமைஸ் பண்ணுறதுக்கு தான் சன்ஸ்கிரீன் இருக்குது. ஸோ இந்த நிறைய டிஃப்ரெண்ட் காம்போசிஷன் இருக்குது சன்ஸ்கிரீனில். ஸோ ஜெல் பேஸ் சன்ஸ்கிரீன் இருக்குது, க்ரீம் பேஸ் சன்ஸ்கிரீன் இருக்குது, லோஷன் பேஸ் சன்ஸ்கிரீன் இருக்குது, அண்ட் ஸ்பெஷல் டைப் ஆஃப் சன்ஸ்கிரீன்ஸும் இருக்குது. ஸோ ஜெல் பேஸ்ட், ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்க, ரொம்ப காம்பினேஷன் நடுவில் ஆயிலியாக இருக்கோ, பிம்பிள்ஸ் நிறையா இருக்கோன்னு ஃபீல் பண்ணுறவங்க ஜெல் பேஸ்ட் ஆர் ஆக்னே ப்ரோன் ஸ்கின்கான சன்ஸ்கிரீன்ஸ் நிறையா இருக்குது, அதை அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். க்ரீம் பேஸ்டுங்க வந்து ஜென்ரலி ஒரு நார்மல் ஸ்கின் இருக்குன்னா அவங்க க்ரீம் பேஸ்ட் யூஸ் பண்ணலாம். இந்த க்ரீம் பேஸ்ட்லேயே எக்ஸ்ட்ரா மாய்ஸ்சரைசிங் ஏஜென்ட்ஸோடு ஆட் பண்ணி சன்ஸ்கிரீன் இருக்குது. அது வந்து ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்க, இரிட்டேட்டட் ஸ்கின், சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்கிறவங்க அவங்க அதை யூஸ் பண்ணலாம். லோஷனுங்கிறது யூஸ்வலி நம்ம பெரிய பாடி பார்ட்ஸ், கைக்கு, முதுகுக்கு, கழுத்துக்கெலாம், காலுக்கெலாம் லோஷன் யூஸ் பண்ணுவோம். ஏன்னா அது தடவறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்புறம் ஸ்பெஷல் டைப் ஆஃப் சன்ஸ்கிரீன் வந்து இப்போ ஏற்கனவே இந்த மங்கு அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறவங்க பிக்மெண்டட் சன்ஸ்கிரீன் ஆர் டின்டட் சன்ஸ்கிரீன் அப்படின்னு சொல்லுவோம். தட் மீன்ஸ் அந்த சன்ஸ்கிரீனோட சேர்த்து அயர்ன் ஆக்சைட் ஓட பிக்மெண்ட் ஆட் ஆகிருக்கும். அந்த அயர்ன் ஆக்சைட்னால அது ஒரு ஃபவுண்டேஷன், நம்ம மேக்கப்பில் போடுற ஃபவுண்டேஷன் மாதிரி அதுக்கு ஒரு கலர் இருக்கும். இந்த பிக்மெண்டேஷன் ப்ராப்ளம் இருக்கிறவங்க வந்து டின்டட் சன்ஸ்கிரீன் யூஸ்வலி யூஸ் பண்ணும். ஸோ சன்ஸ்கிரீன் நிறையா டைப் எல்லாருக்கும் தெரிஞ்சிருந்தாலும் எல்லாரும் மறந்து போகிற விஷயம் என்னென்னா எவ்வளோ சன்ஸ்கிரீன் அப்ளை பண்ணணும், அதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட். நீங்கள் ஒரு ட்ராப் எடுத்து அப்ளை பண்ணிங்கன்னா அது ஒன்றும் யூஸே கிடையாது. ஆனால் சன்ஸ்கிரீன் தயாரிக்கும் போது என்ன பார்க்குறாங்கன்னா எவ்வளோ சன்ஸ்கிரீன் அப்ளை பண்ணால் ஒரு ஃபேஸுக்கு அது எத்தனை நாளைக்கு ப்ரொடக்ஷன் கொடுக்கும் அப்படிங்கிறது தான் பார்க்குறாங்க. அதுக்குலாம் எஸ்பிஎஃபோட டெஃபினிஷன், சன்ஸ்கிரீன் இருக்கிற ஸ்கின்னுக்கும் சன்ஸ்கிரீன் இல்லாத ஸ்கின்னுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது ப்ரொடெக்ஷனில். ஸோ இப்போது ஒருத்தரோட ஸ்கின் வந்து சன்ஸ்கிரீன் இல்லாமல் வெயிலில் இவ்வளோ நாள் நிற்கிறாங்க, சன்ஸ்கிரீனோடு இவ்வளோ நாள் நிற்கிறாங்க அப்படின்னா என்ன ப்ரொடெக்ஷன் ரெண்டு பேருக்கும் டிஃப்ரென்ஸாக இருக்குது, அதுதான் எஸ்பிஎஃப்ங்கிறது. அதை தவிர இப்போ உங்களுக்கு நிறையா இது எக்ஸ்ட்ரா ஸ்பெஷாலிட்டிஸ் வந்திருக்கு சன்ஸ்கிரீனில், பிஏ ட்ரிபிள் ப்ளஸ், பூட் ஸ்டார் அப்படின்லாம் இருக்கும். நீங்கள் நிறையா சன்ஸ்கிரீனில் பார்த்தீங்கன்னா அது இருக்கும். ஸோ நீங்கள் பேசிக்காக பார்க்க வேண்டியது எஸ்பிஎஃப் 30 நம்ம ஊருக்கு போகிறோம், வெயிலில் ரொம்ப இருந்தீங்கன்னா 40-50 அந்த மாதிரி போகலாம். 100 எஸ்பிஎஃப் யூஸ்வலி ரொம்ப யூஸ் கிடையாது. ஏன்னா உங்களுக்கு வந்து 30 எஸ்பிஎஃபில் 93-95% ப்ரொடெக்ஷன் வருதுன்னா 50 எஸ்பிஎஃபில் வந்து 97-98 வருது, 100 எஸ்பிஎஃப் போனாலுமே வந்து 98 தான் நிற்கும், அதுக்கு மேலே ப்ரொடெக்ஷன் இன்க்ரீஸ் ஆகாது. ஸோ நம்ம 30 எஸ்பிஎஃப் இஸ் பேசிக் ஃபார் எவ்ரி ஒன்.
இந்த பிஏ ட்ரிபிள் ப்ளஸ்ஸும் வந்து ஒரு யூவிஏ யூவிபி ப்ரொடெக்ஷனுக்கான ஒரு இண்டெக்ஸ், அதுவும் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஸோ எவ்வளோ அப்ளை பண்ணோ, மார்னிங் வந்து ஒரு ஃபிங்கர் டிப் யூனிட், ஸோ இந்த உங்களோட இண்டெக்ஸ் ஃபிங்கர் ஃபுல்லாக ஒரு நீளமாக ஒரு ஸ்ட்ரிப் எட்டிங்கன்னா அந்த அளவுக்கு நீங்கள் சன்ஸ்கிரீன் ஒரு ஃபுல் ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணும், அதில் அரை பகுதி உங்கள் நெக்குக்கு அப்ளை பண்ணும். டீஸ்பூன் கணக்கில் பார்த்தோன்னா ஒரு ஃபுல் டீஸ்பூன் அளவு ஃபேஸுக்கும் நெக்குக்கும் யூஸ் பண்ணும். அந்த அளவுக்கு சன்ஸ்கிரீன் நீங்கள் யூஸ் பண்ணாதான் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதுலேருந்து உங்களுக்கு ப்ரொடெக்ஷன் கிடைக்கும். கம்மியாக போட்டிங்கன்னா ஆப்வியஸ்லி உங்கள் ப்ரொடெக்ஷனும் கம்மியாயிடும். நெக்ஸ்ட்டு வந்து எவ்வளோ டைமுக்கு ஒரு வாட்டி ரீஅப்ளை பண்ணும். நிறைய பேர் இந்த ரீஅப்ளை பண்ணுங்கிறது கம்ப்ளீட்டாக மறந்துடுவாங்க. ஒரு டைம் தான் காலையில் அப்ளை பண்ணிட்டேனே போகிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க, பட் அது பத்தாது. நம்மளுக்கு சன்ஸ்கிரீன் நம்ம ஸ்கின்ல அப்சார்ப் ஆகும்போது அதுவும் சேஞ்ச் ஆகிடும், அதுவும் யூஸ்அப் ஆகிடும். ஸோ நம்ம ஐடியலி 3-4 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி அப்ளை பண்ணும். எங்கள் டெக்ஸ்ட் புக்லலாம் பார்த்தீங்கன்னா 2 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி அப்ளை பண்ணணும்னு போட்டிருக்கு, பட் ப்ராக்டிக்கலி அதை பண்ணுறது ரொம்ப கஷ்டங்கிறதுனால நாங்கள் பேஷண்ட் கிட்டே சொல்கிறது 3-4 hours ஒன்ஸ் அதே அளவு சன்ஸ்கிரீன் ரீஅப்ளை பண்ணிக்கோங்க. அப்படி உங்களால் பண்ண முடியல அப்படின்னா சன்ஸ்கிரீன் ஸ்டிக்கெலாம் இப்போ வந்திருக்கு. அந்த ஸ்டிக் ஒன்று வாங்கி வச்சிங்கன்னா அந்த ஸ்டிக்கை ஒரு 4-5 times நீங்கள் நல்லா ஸ்வைப் பண்ணிட்டீங்கன்னா இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா லேயர் ப்ரொடெக்ஷன் உங்களுக்கு கிடைக்கும். சப்போஸ் நீங்கள் இன்டோர்ஸ் தான் இருக்கீங்க, நான் வெளியிலேயே போகிறதில்ல, நான் ஏன் திரும்பியும் சன்ஸ்கிரீன் அப்ளை பண்ணிக்கணும்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த ஆர்டிஃபிஷியல் லைட்ஸோ உங்கள் லேப்டாப்லேருந்து வர லைட் ஸ்க்ரீன் லைட் அதெல்லாமே உங்கள் ஸ்கின்னை டேமேஜ் பண்ணும். ஸோ அதுக்கும் சேர்த்து தான் நீங்கள் சன்ஸ்கிரீன் போட்டுக்கணும். இப்போ அந்த மாதிரி ஸ்பெஷலைஸ்டாக ப்ளூ லைட்டுக்கும் சேர்த்து சன்ஸ்கிரீன்ஸ் வந்திருக்கு. ஸோ சன்ஸ்கிரீன் ஞாபகம் வச்சுக்கோங்க, கெமிக்கல்ஸுங்கிறது சன்ஸ்கிரீனில் ரியலி ரொம்ப சேஃப் தான். ரியாக்ஷன் நாங்கள் வந்து எதுவும் பார்த்ததில்லை. ஸோ கெமிக்கல் சன்ஸ்கிரீன் வந்து நாட் சேஃபு, ஃபிசிக்கல் சன்ஸ்கிரீன் தான் ரொம்ப சேஃப் அப்படிங்கிறது கிடையாது. இந்த ஃபில்டர்ஸ்லாம் தயாரிச்சிருக்கிறது நிறையா ரிசர்ச் பண்ணி தான் தயாரிச்சிருக்காங்க. அண்ட் சில பேருக்கு மட்டும் ஒன்று ரெண்டு ஃபில்டர் சம்டைம்ஸ் அலர்ஜி ஆகலாம். அப்படி உங்களுக்கு ஆச்சுன்னா நீங்கள் வேறு டைப் ஆஃப் சன்ஸ்கிரீனுக்கு நீங்கள் ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். இப்போ ஆக்சுவலி எங்களுக்கு வர நிறையா சன்ஸ்கிரீன் வந்து ஹைப்ரிட் சன்ஸ்கிரீன், ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ஃபில்டர் மிக்ஸ் பண்ணி வர சன்ஸ்கிரீன்ஸ் தான். அதோட அக்செப்டபிலிட்டி ரேஷியோவும் ரொம்ப நல்லாயிருக்கு, பேஷண்ட்ஸ்க்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. நிறையா லைட் டச் ஃபீல், ரொம்ப ஆயிலி ஆக்காமல் ஒரு வெள்ளை காஸ்ட் மாதிரி வராமல் நல்ல சன்ஸ்கிரீன்ஸும் இருக்குது. ஸோ உங்களுக்கு ஸ்கின் டைப்க்கு ஏற்ற மாதிரி நல்லா யோசிச்சு பார்த்து இல்லைனா ஒரு ஸ்கின் ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட கேட்டுட்டு சன்ஸ்கிரீன் சூஸ் பண்ணிக்கோங்க. கரெக்டான குவான்டிட்டி யூஸ் பண்ணுங்கள், கரெக்டான டைமில் ரீஅப்ளை பண்ணிக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு சன்ஸ்கிரீனோட ஃபுல் பெனிஃபிட் கிடைக்கும். இப்போ பேச போகிறது வந்து ஸ்கேல்ப் கேர் பற்றி. ஸோ ஸ்கேல்ப்லேயும் நம்ம ஸ்கின் கண்டினியூ ஆகுது. ஸோ நம்மளுக்கு என்ன ஸ்கின் டைப் இருக்கோ அதுவே மோஸ்ட்லி ஸ்கேல்ப்லேயும் கண்டினியூ ஆகும். ஆர் ஸ்கேல்பில் இருக்கிற ஸ்கின் ஸ்லைட்லி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அண்ட் அதோட ரியாக்ஷன்ஸும் அதோட ப்ராப்ளம்ஸும் கண்டிப்பாக வந்து நம்ம பாடி ஸ்கின்க்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம். ஸோ ஷாம்பூ எல்லாருக்குமே தெரியும், இப்போ ரொம்ப டூ மச் பிராண்ட்ஸ் தான் அவைலபிளாக இருக்குது மார்க்கெட்டில். டூ மெனி வெரைட்டிஸ் ஆஃப் ஷாம்பூ இருக்குது, சல்ஃபேட் ஃப்ரீ, பேரபன் ஃப்ரீ, இந்த ஃப்ரீ, அந்த ஃப்ரீ, நிறைய ஷாம்பூஸ் இருக்கிறதுனால நம்மளுக்கு கன்ஃபியூசிங்காக தான் இருக்கும். நம்ம பழைய ஷாம்புவே யூஸ் பண்ணிட்டு இருந்தோமே, இப்போ மாறணுமா, அதே ஷாம்பு யூஸ் பண்ணலாமா, அந்த மாதிரி டவுட்லாம் இருக்கும். ஒன் தம்ப் ரூல் என்னென்னா, உங்களுக்கு ஒரு ஷாம்பு ஓகேவாக இருக்குது, உங்களுக்கு பர்டிகுலர் ஹேர் கன்சர்ன் எதுவும் இல்லை, டேண்ட்ரஃப் இல்லை, ஆயிலினஸ் இல்லை, அரிக்கலை தலை, ஸ்கேல்ப் சோரியாசிஸ் மாதிரி எதுவும் இல்லை, எதுவும் பர்டிகுலர் ப்ராப்ளம் இல்லை, உங்கள் ஷாம்பு எதுவும் உங்களுக்கு ட்ரபிள் கொடுக்கலன்னா ப்ளீஸ் அந்த ஷாம்புவே கண்டினியூ பண்ணுங்கள். சேஞ்ச் பண்ணணுங்கிற அவசியமே கிடையாது. நீங்கள் சேஞ்ச் பண்ணால் ஷாம்பு மாற்றும் போது மேஜிக்கலாக உங்கள் ஹேர் சூப்பர் ஆகிடுங்கிறதும் சொல்ல முடியாது. ஏன்னா ஷாம்பு நம்ம தலையில் இருக்கிற டைம் வந்து ரொம்ப ஷார்ட் காண்டாக்ட் டைம் தான். இந்த டைமில் ஷாம்பு வந்து ஒரு மெடிசன் அளவுக்கு எஃபெக்ட் கொடுக்குமா, வெரி லிட்டில். ஸோ நான் என்னோடய ட்ரீட்மெண்ட்டில் சொல்லும்போது ஷாம்பு வந்து ஒரு 10% தான் எஃபெக்ட் கொடுக்கும் ஒரு ஹேர் ட்ரீட்மெண்ட் ரொட்டீன்லேயே. அது மீதி இன்னும் நிறையா நியூட்ரிஷன், ஹேரில் அப்ளை பண்ணுற ப்ராடக்ட் அதெல்லாமே இருக்குது. ஸோ ஷாம்புவை நம்பி எனக்கு ஷாம்பூனால் முடி கொட்டுது, ஷாம்பூனால் முடி கொட்டுறது சரியாயிடுச்சு அந்த மாதிரி சொல்கிறது வந்து ரொம்ப அன்சயின்டிஃபிக்கானது. ஸோ உங்களுக்கு ஒரு ஷாம்பு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, எனக்கும் ஹேரில் பர்டிகுலர் கன்சர்ன் இல்லைனா ப்ளீஸ் அந்த ஷாம்பு கண்டினியூ பண்ணுங்கள். டேண்ட்ரஃப் இருக்குன்னா லுக் அட் கீட்டகோனோசோல், அந்த மாதிரி கொஞ்சம் மெடிக்கேட்டட் ஷாம்பூஸ் உங்கள் டெர்மட்டாலஜிஸ்ட் கிட்டே கேட்டு உங்கள் ஸ்கேல்ப் டைப்புக்கு என்ன செட் ஆகுமோ அந்த டியூரேஷனுக்கு அவங்க ரெக்கமெண்ட் பண்ணுற மெடிக்கேட்டட் ஷாம்பு யூஸ் பண்ணுங்கள். இல்லை ஜென்ரலி எனக்கு ரொம்ப ஆயிலியாக இருக்குது, க்ரீஸியாக இருக்குது ஸ்கேல்ப் அப்படின்னா நீங்கள் 3 times நீங்கள் ஷாம்பு பண்ண வேண்டியிருக்கலாம் ஒரு வாரத்தில். ஒன்ஸ் மட்டும் பண்ணிங்கன்னா உங்களுக்கு போகாது, ஏன்னா உங்களுக்கு ஆயில் டர்ட் எல்லாமே கலெக்ட் ஆகும்போது டேண்ட்ரஃபும் அதிகமாகும், அது ஒன்று. செகண்ட், உங்களுக்கு ஆயிலினஸ் ப்ளஸ் இச்சிங் ப்ளஸ் டேண்ட்ரஃப் மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னா நீங்கள் டீ ட்ரீ ஆயில் கண்டெய்னிங் அந்த மாதிரி ஏதாவது ஒரு நேச்சுரல் அடிட்டிவ் இருக்கிற ஷாம்பு வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் நீங்கள் எந்த ஷாம்புவாக இருந்தாலும் ட்ரை பண்ணி பார்த்தா தான் உங்கள் ஸ்கேல்புக்கு அது செட் ஆகுதாங்கிறது உங்களுக்கு கரெக்டாக தெரியும்.
ட்ரை ஸ்கேல்பாக இருக்குது, ஃப்ளேக்கியாக இருக்குன்னா கொஞ்சம் பேலன்சிங் ஷாம்புவாக ட்ரை பண்ணி பாருங்கள். சம்திங் விச் இஸ் லைக் அ மைல்ட் ஜென்டில் கிளென்சிங் ஷாம்பு. ரொம்ப அக்ரெசிவாக இருக்கிற ஷாம்பு நீங்கள் ஒரு ஹார்ஷாக இருக்கிற ஷாம்பு நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. அகெயின் உங்களுக்கு ஸ்கேல்பில் பர்டிகுலர்லி டேண்ட்ரஃப், சொரியாசிஸ் ஒரு சிவியர் ஹேர்ஃபால் அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குன்னா டெர்மட்டாலஜிஸ்ட் கிட்ட கேட்குறது பெட்டர். இப்போ சல்ஃபேட் ஃப்ரீ, பேரபென் ஃப்ரீ கண்டிப்பாக யூஸ் பண்ணணுமா அப்படிங்கிறது, அது எல்லாமே இப்போ கொஞ்சம் ரீசெண்ட் இயர்ஸாக தான் வந்திருக்கு. சல்ஃபேட் ஃப்ரீக்கு ஓரளவுக்கு எவிடன்ஸ் இருக்குது. தட் இஸ் கான்ஸ்டண்ட்டாக சல்ஃபேட் ஷாம்பு, அதுவும் நம்மளுக்கு ஏற்கனவே வாட்டர் ஹார்ஷாக இருந்துச்சுன்னா அந்த டைமில் சல்ஃபேட் ஷாம்பூஸ் யூஸ் பண்ணால் ஹேர் இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆகலாம், கொஞ்சம் பிரிட்டில் ஆகலாம். அப்போ வேணால் சல்ஃபேட் ஃப்ரீ ஷாம்பு கொஞ்சம் ஸ்மூத்தாக வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். பேரபென் ஃப்ரீ கண்டிப்பாக வேணுமா? நாட் ரியலி, 100% அவசியம் இல்லை. நிறையா காலத்தில் யூஸ் பண்ண ஷாம்பூஸ் ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் காஸ் பண்ணதில்லை. ஸோ கால் நேச்சுரல்னு சொல்கிற ஷாம்பூஸ்லேயும் கெமிக்கல் இருக்குது. கெமிக்கல் வந்து இட்ஸ் அ காம்பனன்ட். நம்ம வாட்டருமே ஒரு கெமிக்கல் தான் பார்க்கும்போது, கெமிக்கலே இல்லாத ஷாம்பு இருக்குங்கிறது ஒரு ஃபால்ஸ் பிலீஃப், அது ஒரு மித். ஸோ உங்களுக்கு என்ன ஷாம்பு சூட் ஆகுங்கிறது நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தா தான் தெரியும். ஷாம்பு மாற்றிட்டே இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு கன்சர்ன் இருந்துச்சுன்னா டெர்மட்டாலஜிஸ்ட் கிட்டே கேட்டுட்டு அப்புறம் ஷாம்பு சேஞ்ச் பண்ணிக்கலாம். வின்டரில் ஸ்கின் கேர், ஸோ சென்னையில் வின்டருங்கிறது ஒன்று இருக்காங்கிறது என்னால் கிளியராக சொல்ல முடியாது. வின்டர்னு சொல்ல முடியாது, லெஸ் சம்மர் தான் சொல்ல முடியும். பட் நம்மளுக்கு சம்மர்லேயும் மான்சூன்லேயும் இருக்கிற ஹியூமிடிட்டி லெவல், அந்த ஏரில் அந்த ஈரப்பதம் கண்டிப்பாக வந்து வின்டர் டைமில், தட் இஸ் ஒரு அக்டோபர் ஆரம்பித்து அந்த ஈரப்பதம் ஏரில் கம்மியாயிடும். ஹியூமிடிட்டி ட்ராப் ஆகும்போது ஏற்கனவே ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு நிறையா ட்ரை ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் எக்ஸாசபேட் ஆகும். ஸோ ட்ரை ஸ்கின் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா யூஸ்வலி உங்களுக்கு எங்கே தெரியும்? லோவர் லெக்ஸில், காலில், அவுட் சைட் ஆஃப் த கையில். உங்களுக்கு குளிச்சுட்டு வரும்போதே ஒரு மாதிரி வெள்ளையாக இருக்கும் அந்த இடம்லாம் பார்க்குறதுக்கு. நீங்கள் ஒரு தேய்ச்சி பார்த்தீங்கன்னா வெள்ளை வெள்ளையாக கோடு வரும், அது வந்து ஒரு இண்டிகேட்டர் உங்களுக்கு ட்ரை ஸ்கின் இருக்குதுன்னு. ஸோ பாடியில் இருக்கிற ஸ்கின் வந்து டிஃப்ரெண்ட் ஏரியாஸில் டிஃப்ரெண்ட் டைப்ஸில் இருக்கும். உங்கள் ஃபேஸ் ஸ்கின் ஆயிலியாக இருக்கலாம், காம்பினேஷனாக இருக்கலாம், நார்மலாக இருக்கலாம், பட் உங்கள் பாடியில் இருக்கிற ஸ்கின் வந்து ரொம்ப ட்ரையாக இருக்கும். அப்படியாக இருந்தாலும் உங்கள் பாடிக்கு நல்ல ஒரு மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணணும். ஸோ வின்டரில் நம்ம யூஸ்வலி என்ன பண்ணலாம்? இந்த மாதிரி ஹார்ஷான சோப்போ, பாடி ஸ்க்ரப்போ அந்த மாதிரி யூஸ் பண்ணாமல் ஜென்டில் சோப் ஒரு கிளிசரின் சோப் அந்த மாதிரி எந்த சோப் நம்ம பாடியிலேருந்து ஈரப்பதத்தை ரொம்ப வெளியில் எடுக்காதோ அந்த மாதிரி சோப் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி சோப் யூஸ் பண்ணும்போது ஸ்கின் வந்து கொஞ்சம் மாய்ஸ்டாக இருக்கும். மெயின் திங், நம்ம ஒரு நல்ல மாய்ஸ்சரைசர் சூஸ் பண்ணும்போது இந்த மாய்ஸ்சரைசரில் சென்ட் இருக்கக்கூடாது. அண்ட் முடிஞ்ச அளவுக்கு நம்ம இந்த கோகோ பட்டர், ஷியா பட்டர், செரமைட், ஒமேகா 3, இந்த ஃபேட்டி ஆசிட்ஸ், இந்த மாதிரி ஸ்பெஷலைஸ் மாய்ஸ்சரைசர்ஸ் நிறையா இருக்குது ஒரு ஒரு ஸ்கின் டைப்க்கு ஏற்ற மாதிரி. ஸோ அந்த மாதிரி மாய்ஸ்சரைசர்ஸ் நம்ம சூஸ் பண்ணிவிட்டு மெயினாக மாய்ஸ்சரைசர் என்ன பண்ணணும்னா, குளிச்சுட்டு வந்து வித்தின் 3 மினிட்ஸ் நம்ம மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணுவோம். அந்த ஸ்கின்ல லைட்டாக அந்த ஈரப்பதம் இருக்கும்போதே மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணாதான் ஃபுல்லாக ஸ்கின்குள்ளே உள்ளே இறங்கும். அண்ட் அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வேணால் ஒரு லேயர் நீங்கள் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிங்கன்னா அந்த மாய்ஸ்சரைசர் ரொம்ப எவாப்பரேட் ஆகாமல் நம்ம பார்த்துக்கலாம். கொஞ்சம் ஏஜ் ஆகிறவங்க, சுகருக்கு, பிபிக்கு, கொலஸ்ட்ரால்க்குலாம் மெடிசின்ஸ் போடுறவங்களுக்கு மெடிசின்ஸ்னாலேயே கூட ஸ்கின் ட்ரை ஆகும். அவங்க இன்னும் நல்ல மெடிக்கல் கிரேட் மாய்ஸ்சரைசர் ஒரு டெர்மட்டாலஜிஸ்ட் கிட்ட கேட்டு வாங்கிட்டு மார்னிங்கும் அப்ளை பண்ணும், ஈவினிங்கும் அப்ளை பண்ணும். ரெண்டு வேளை அப்ளை பண்ணால் தான் ஸ்கின் ப்ராப்ளம் வராமல் இருக்கும். ட்ரை ஸ்கின்னால் என்ன ப்ராப்ளம் வரும்னு கேட்குறீங்களா? ட்ரை ஸ்கின்னால் இச்சிங் வரும். நிறைய பேர் ஸ்கின் ட்ரையாக இருந்தாலே அதோட இம்யூன் சிஸ்டம் வந்து மாற ஆரம்பிச்சிடும். ஸ்கின்னுக்கும் இம்யூன் சிஸ்டம் இருக்குது. அது ஸ்கின் ரொம்ப ட்ரை ஆகும்போது அந்த ஸ்கின் டேமேஜ்னாலே இம்யூன் சிஸ்டம் மாறி அரிப்பு தானாகவே வர ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்கள் வயசானவங்க பார்த்துருந்தீங்கன்னா சொல்லுவாங்க, எனக்கு கால்லாம் அரிச்சிட்டே இருக்குது அப்படின்னு. அது அவங்களோட ஸ்கின் ட்ரைனஸ்னால வருது. ஸோ நல்ல மாய்ஸ்சரைசர் சூஸ் பண்ணி வின்டரில் கண்டிப்பாக மாய்ஸ்சரைஸ் பண்ணணும்.